Attention passengers, we've now reached our destination. We hope you enjoyed the flight and have a nice day. So okay guys, I'm back with another video. So இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா வந்துட்டு பைலட் ட்ரெய்னிங் பண்றதுக்கு மொத்தமா எவ்வளவு செலவாகும் அப்படினு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஸ்ப்ளிட் அப் மாதிரி பார்க்க போறோம். சோ பைலட் படிக்க பாத்தீங்கன்னா வந்துட்டு எவ்வளவு செலவாகும்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். பட் ஆனா வந்துட்டு அதுல என்னென்ன செலவுன்னு நம்ம வந்துட்டு பிரிச்சு பார்க்க போறோம். சோ அதை பத்தி வந்துட்டு ஒரு டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனா ஒரு வீடியோ இருக்கும். எவ்வளவு அந்த ஃபீ ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும், எவ்வளவு பாத்தீங்கன்னா மெடிக்கல்ஸ்க்கு வந்துட்டு எவ்வளவு செலவு பண்ண வேண்டியது இருக்கும், ஃபிளைங் கிளப்ஸ்க்கு எவ்வளவு செலவு பண்ண வேண்டியது இருக்கும், அப்புறமா பாத்தீங்கன்னா டிஜிசி எக்ஸாம்ஸ்க்கு எவ்வளவு செலவு பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அந்த ஸ்பிளிட் அப்ஸ் பார்க்கலாம். யா சோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. சோ ஓகே கைஸ், சோ பாத்தீங்கன்னா வந்துட்டு இப்ப பைலட் ட்ரெய்னிங் பண்றதுக்கு எவ்வளவு செலவாகும் ப்ரோ அப்படின்னு தான் வந்துட்டு நம்ம இப்ப பாக்க போறோம். பாத்தீங்கன்னா உங்களுக்கு பைலட் எப்படி யாருன்னு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். சோ பைலட்டுக்கு எலிஜிபிலிட்டி வந்து நம்ம பாத்துக்கலாம். சோ எப்பயுமே நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ற போது பாத்தீங்கன்னா வந்து இந்த எலிஜிபிலிட்டி, பிகாஸ் வந்து வீடியோ புதுசா பாக்குறவங்களுக்கு பாத்தீங்கன்னா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் கொஞ்சம். சோ எலிஜிபிலிட்டி கிரைடீரியா பாத்தீங்கன்னா வந்து 10+2 பிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ் இருக்கணும் ஓகேங்களா, ஆர் எனி டிப்ளமா டிகிரி ஈக்குவல் டு 12 ஓகேங்களா. சோ வந்து டிப்ளமா படிச்சவங்களும் பைலட் ஆலாம் ஓகேங்களா. வந்துட்டு 12th பண்ணிருக்கணும், பிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ் இருக்கணும் ஓகேங்களா. சோ ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம், நீங்க வந்துட்டு 12th படிக்க போறீங்க, 11th அண்ட் 12th நீங்க பண்ண போறீங்கன்னா 10th முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்துட்டு செகண்ட் குரூப் இல்லாட்டி ஃபர்ஸ்ட் குரூப் எடுக்கணும் ஓகேங்களா. அதாவது பிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ் கண்டிப்பா இருக்கணும். சோ இந்த பிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ் இந்த ரெண்டு இருக்கிறத வந்துட்டு கண்டிப்பா நீங்க வந்துட்டு சூஸ் பண்ணியே ஆகும் 10th முடிச்சதுக்கு அப்புறம் ஓகேங்களா. சோ 11th அண்ட் 12th பாத்தீங்கன்னா வந்துட்டு இப்ப நீங்க 11th ஒரு குரூப் சூஸ் பண்ணீங்கன்னா அந்த குரூப்ல பிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ் இருக்கணும் ஓகேங்களா. சோ அப்பதான் வந்துட்டு நீங்க வந்து பைலட்டுக்கு எலிஜிபிள் ஓகேங்களா. அண்ட் வந்து டிப்ளமா முடிச்சிருந்தா கூட அந்த டிப்ளமா வந்துட்டு பிளஸ் டூக்கு ஈக்குவலா இருக்கணும் ஓகேங்களா. பிளஸ் டூக்கு ஈக்குவலா இருந்தா மட்டுமே தான் அந்த டிப்ளமா வந்துட்டு வேலிட் ஓகேங்களா. சோ வந்துட்டு இப்ப நீங்க 12th முடிச்சிட்டீங்க ஓகேங்களா. சோ 12th முடிச்சுட்டு காலேஜ் படிக்கணுமா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு காலேஜ் படிக்கணும்னு இப்போதைக்கு தேவையில்லை. வந்துட்டு பேச்சுலர் டிகிரி வந்துட்டு வேணும் அப்படின்னு வந்துட்டு ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு நியூஸ் மாதிரி வந்துச்சு. சோ வந்துட்டு அந்த நியூஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இங்க கார்டில் போடுற வீடியோ மறக்காம செக் அவுட் பண்ணி பாத்துருங்க ஓகேங்களா. சோ வந்துட்டு பேச்சுலர் டிகிரி இப்போதைக்கு பாத்தீங்கன்னா தேவையில்லை, 10+2 போதும். அண்ட் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்துட்டு இப்போ நீங்க ஃபிளைங் ஸ்கூல்ல சேரணும் ஓகேங்களா. சோ ஃபிளைங் ஸ்கூல்ல சேர்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வந்துட்டு நீங்க மெடிக்கல்ஸ் பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அந்த டிஜிசி எக்ஸாம்ஸ் இது எல்லாமே இருக்கு ஓகேங்களா. சோ அதை பத்தி நம்ம பாக்கலாம். சோ வந்துட்டு ஓகே, சோ 12th முடிச்சிட்டீங்க. சோ 12th முடிச்சுட்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நீங்க மெடிக்கல்ஸ் பண்ணணும் ஓகேங்களா. இப்ப நீங்க வந்து ஒரு ஃபிளைங் ஸ்கூல்ல சேர்றதுக்கு முன்னாடி உங்களோட மெடிக்கல்ஸ் பண்ணிருக்கணும். சோ இந்த மெடிக்கல்ஸ் பண்றதுக்கு எவ்வளவு ப்ரோ செலவாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு நீங்க கிளாஸ் 2 மெடிக்கல்ஸ் பண்ணும், அப்புறமா கிளாஸ் 1 மெடிக்கல்ஸ் பண்ணும் ஓகேங்களா. சோ வந்து ரெண்டு கிளாஸ் ஓகேங்களா, கிளாஸ் 1 அண்ட் கிளாஸ் 2 ஓகேங்களா. சோ ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு கிளாஸ் 2 மெடிக்கல்ஸ் ஓகேங்களா. சோ கிளாஸ் 2 மெடிக்கல்ஸ் வந்துட்டு எவ்வளவு ப்ரோ செலவாகும் இந்த கிளாஸ் 2 கிளாஸ் 1 மெடிக்கல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த ரேட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா வந்துட்டு டாக்டர்ஸ் டு டாக்டர்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் டு ஹாஸ்பிட்டல்ஸ் வேரி ஆகும் ஓகேங்களா. சோ நார்த் இந்தியால வேற ரேட் இருக்கும், இந்த ஸ்டேட்ல வேற ரேட் இருக்கும், இந்த ஸ்டேட்ல வேற ரேட் இருக்கும். சோ இதெல்லாமே பாத்தீங்கன்னா வந்துட்டு கன்ஃபார்ம்டு ரேட்ஸ் கிடையாது, பட் ஆனா வந்துட்டு இந்த ரேஞ்ச்ல தான் இருக்கும் ஓகேங்களா. சோ கிளாஸ் 2 அண்ட் கிளாஸ் 1 வந்துட்டு நீங்க வந்துட்டு அந்த மெடிக்கல்ஸ் பண்ணதுக்கு வந்துட்டு நீங்க எவ்வளவு செலவு பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு 20,000-25,000-30,000 ஓகேங்களா. சோ வந்துட்டு 20,000-25,000 குள்ள பாத்தீங்கன்னா வந்து நீங்க செலவு பண்ற மாதிரி இருக்கும் ஓகேங்களா உங்களோட மெடிக்கல்ஸ்க்கு ஓகே. சோ வந்து நெக்ஸ்ட் என்ன ப்ரோ, டிஜிசிஏ எக்ஸாம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு கிளியர் பண்ணணும் ஓகேங்களா. சோ இந்த டிஜிசிஏ எக்ஸாம்ஸ் கிளியர் பண்றது ரொம்பவே ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது ஓகேங்களா. சோ இந்த டிஜிசிஏ எக்ஸாம்ஸ் பாத்தீங்கன்னா வந்துட்டு இப்போ நீங்க செல்ஃப் ஸ்டடி பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு நீங்க லைக் செல்ஃப் ஸ்டடி பண்ணா பாத்தீங்கன்னா வந்துட்டு கண்டிப்பா நீங்க வந்து ஃபுல் கான்சென்ட்ரேஷன் பண்ணணும் ஓகேங்களா. சோ லைக் பயங்கர எஃபர்ட் போட்டா மட்டுமே வந்துட்டு இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும், பிகாஸ் ரொம்பவே கஷ்டமான ஒரு லெவல்ல இருக்கும். சோ வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இதுக்கான கிளாஸஸ் எடுத்தாதான் பாத்தீங்கன்னா ஒரு ஒன்னுல இருந்து ரெண்டு அட்டம்ல பாத்தீங்கன்னா கிளியர் பண்ண முடியும் ஓகேங்களா. சோ வந்து இந்த கிளாஸஸ்க்கான கோச்சிங் சென்டர்ஸ் பாத்தீங்கன்னா இருக்கு ஓகேங்களா. அண்ட் வந்துட்டு கோச்சிங் சென்டர்ஸ்க்கான ரேட்டா எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு சீரியஸா செம காஸ்ட்லியா இருக்கும் ஓகேங்களா. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு சப்ஜெக்ட்டுக்கே பாத்தீங்கன்னா வந்து 60-70,000 கிட்டத்தட்ட சார்ஜ் பண்றாங்க ஓகேங்களா. அண்ட் உங்களுக்கு பாத்தீங்கன்னா வந்து டோட்டலா டிஜிசியில பாத்தீங்கன்னா 6 சப்ஜெக்ட்ஸ் இருக்கு ஓகேங்களா. பட் ஆனா வந்துட்டு லைக் அது வந்து சப்ஜெக்ட் டு சப்ஜெக்ட் வேரி ஆகும் ஓகேங்களா. சோ அந்த சப்ஜெக்டோட டிமாண்ட் பொறுத்து, டிமாண்ட் இந்த சென்ஸ் அந்த சப்ஜெக்டோட கெப்பாசிட்டியை பொறுத்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ரேட் அதிகமா இருக்கும் ஓகேங்களா. சோ அந்த சப்ஜெக்டோட கெப்பாசிட்டியை பொறுத்து தான் பாத்தீங்கன்னா இந்த ரேட்ஸ் எல்லாமே வந்துட்டு பிக்ஸ் பண்ணிருப்பாங்க ஓகேங்களா. சோ வந்து நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நல்ல கோச்சிங் சென்டருக்கு போறீங்களோ அவ்வளவு எவ்வளவு பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபீஸ் ஹையா தான் இருக்கும் ஓகேங்களா. பிகாஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லயே கிளியர் பண்ணிட்டீங்கன்னா வேற லெவல். சோ வந்துட்டு இது செல்ஃப் ஸ்டடியும் பண்ணலாம், பட் ஆனா செல்ஃப் ஸ்டடி பண்ணா பாத்தீங்கன்னா வந்துட்டு நிறைய கான்சென்ட்ரேஷன் போடுற மாதிரி இருக்கும். அண்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு நீங்க வந்துட்டு லைக் நிறைய எஃபோர்ட் போடணும் லைக் யா. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இது போனீங்கன்னா ஒரு கிளாஸஸ் போனீங்கன்னா வந்து ஒரு கைடன்ஸ் இருக்கும் ஓகேங்களா. சோ அந்த கிளாஸஸ்க்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எவ்வளவு ப்ரோ வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு நம்மளே சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் வந்து 50-60,000 சார்ஜ் பண்றாங்கன்னா வந்துட்டு இந்த 6 சப்ஜெக்ட்டுமே வந்து சேர்த்து பாத்தீங்கன்னா வந்து நீங்க வந்து ஒரு 2-3 lakhs கிட்டத்தட்ட செலவு பண்ற மாதிரி இருக்கும் ஓகேங்களா.
செம்மையா வேறுக்குது. சம்மர் சீசன் வேற ஆரம்பிச்சிருச்சு, லைக் ஃபேன் போட்டா அந்த ஃபேன் சவுண்டு கேட்கும். அதனால தான் பாத்தீங்கன்னா வந்துட்டு வேறுக்க விறுவிறுக்க உட்காந்து வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ எஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு எதில் விட்டேன். ஸோ எஸ் அதான் பாத்தீங்கன்னா வந்துட்டு டிஜிசிஏ எக்ஸாம்ஸ் கிளியர் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா நீங்க கோச்சிங் சென்டர் சேர்ந்தீங்கன்னா நிறைய செலவு பண்ற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? அதாவது பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 2-3 lakhs செலவு பண்ற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ஸோ வந்துட்டு செலவு பண்ணீங்கன்னா அட்டம் கம்மி அட்டம்லயே பாத்தீங்கன்னா நீங்க வந்து பேப்பர்ஸ் கிளியர் பண்ணலாம். ஸோ தட் யூ சேவ் டைம், ஓகேங்களா? ஸோ இந்த டிஜிசிஏ எக்ஸாம்ன்றத வந்துட்டு நீங்க வந்துட்டு ஃபிளைங் கிளப் சேர்றதுக்கு முன்னாடியும் பண்ணலாம், ஆர் ஃபிளைங் கிளப் சேர்றதுக்கு அப்புறமும் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ அது வந்து உங்களோட விருப்பம் தான், நீங்க முழுக்க முழுக்க உங்களோட விஷஸ் தான், ஓகேங்களா? ஸோ எஸ் வந்து மெடிக்கல்ஸ் பார்த்தாச்சு, டிஜிசிஏ எக்ஸாம்ஸ்க்கான பேப்பர்ஸ் கிளியர் பண்றதுக்கு எவ்வளவு செலவாகும் பார்த்தாச்சு. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து டிஜிசிஏ எக்ஸாம்ஸ் பாத்தீங்கன்னா வந்துட்டு அதுக்கு வந்து நீங்க சில அமௌண்ட் பே பண்ற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? அது பாத்தீங்கன்னா வந்துட்டு 10-20,000 குள்ள தான் வரும், ஓகேங்களா? சோ 10,000 குள்ள தான் வரும். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு மெயினான ப்ரொசஸ் ஃபிளைங் ஸ்கூல்ல சேர்றது. ஸோ ஃபிளைங் ஸ்கூல்ல சேர்னா எவ்வளவு ப்ரோ எனக்கு செலவாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஃபிளைங் ஸ்கூல் சேர்ந்தா பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்தியாவில இருக்க நல்ல ஃபிளைங் ஸ்கூல்ஸ் எவ்வளவு காஸ்ட் பண்ண எவ்வளவு சார்ஜ் பண்றாங்க, இந்தியாவில இருக்க நல்ல நல்ல ஃபிளைங் ஸ்கூல்ஸ் எவ்வளவு சார்ஜ் பண்றாங்க, அண்ட் இந்தியாவில இருக்க வந்துட்டு லைக் இந்தியாவில சிபிஎல் ரேட்ஸ் இப்போ எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு 35 lakhs இருந்து 55 lakhs வரைக்குமே இருக்கு, ஓகேங்களா? ஸோ வந்து சிபிஎல் மட்டும் அதாவது கமர்ஷியல் பெரட் லைசன்ஸ் வந்து 200 hours மட்டுமே பாத்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு 35 lakhs இருந்து 55 lakhs வரைக்கும் போதும், ஓகேங்களா? பட் ஆனால் இந்தியாவில இருக்க நல்ல நல்ல ஃபிளைங் ஸ்கூல்ஸ் எவ்வளவு சார்ஜ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு 40-55 lakhs பாத்தீங்கன்னா வந்துட்டு சார்ஜ் பண்றாங்க. ஸோ வந்துட்டு லைக் நீங்க வந்து நிறைய செலவு பண்றமே, இது சிபிஎலுக்கு பாத்தீங்கன்னா வந்துட்டு 40-50 lakhs செலவு பண்றோம் ப்ரோ அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு குவாலிட்டி நல்லா இருக்கும், ஓகேங்களா? ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க வந்துட்டு கேஷ் நிறைய பே பண்றீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ பாத்தீங்கன்னா வந்துட்டு டு பி ஹானஸ்ட் குவாலிட்டி நல்லா இருக்கும், ஓகேங்களா? அண்ட் அதே டைம் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு உங்களால சிபிஎல்லையும் சீக்கிரமா முடிக்க முடியும், ஓகேங்களா? 2 இயர்ஸ்க்குள்ளேயே பாத்தீங்கன்னா ஒரு 1.5 இயர்ஸ்லயே பாத்தீங்கன்னா உங்களால சிபிஎல்ல முடிக்க முடியும், ஓகேங்களா? ஸோ எஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இது வந்து 40-55 lakhs வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஃபார் சிபிஎல். இல்ல ப்ரோ நான் வந்துட்டு பீகார் ஃபிளைங் கிளப்ல சேர போறேன், இந்த தெலுங்கானா ஸ்டேட் ஏவியேஷன் அகாடமியில சேர போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து 2 good, அதெல்லாம் பாத்தீங்கன்னா 26-27-30 lakhs வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ அது வந்து 30 lakhs. அண்ட் வந்து அது வந்து உங்களோட ஃபிளைங் ஸ்கூல் பட்ஜெட்டை பொறுத்து, ஓகேங்களா? அது நீங்க வந்துட்டு இந்த ஃபிளைங் ஸ்கூல் இதை நீங்க மைனஸ் பண்ணி கால்குலேட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ வந்துட்டு நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு இதை வந்து 40-55 lakhs வரைக்குமே எடுத்துக்கிறேன், ஓகேங்களா? ஸோ வந்துட்டு டிஜிசிஏ எக்ஸாம்ஸ் பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம எவ்வளவு செலவு பண்ண போறோம், அந்த கோச்சிங் கிளாஸ்க்கு பாத்தீங்கன்னா வந்துட்டு 2-3 lakhs செலவு பண்ண போறோம், அண்ட் மெடிக்கல்ஸ்க்கு பாத்தீங்கன்னா வந்துட்டு 20,000 செலவு பண்ண போறோம், அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபிளைங் ஸ்கூலுக்கு பாத்தீங்கன்னா வந்து நம்ம வந்து 45-55 lakhs செலவு பண்ண போறோம்னு வச்சுக்கலாம், ஓகேங்களா? ஃபார் சிபிஎல் 200 hours ஆஃப் ட்ரைனிங், ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு ஜாப் கேரண்டீடா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு நீங்க வெயிட் பண்றதுன்னா வெயிட் பண்ணலாம், ஓகேங்களா? வேகன்சிஸ் வர வரைக்கும் வெயிட் பண்றதுன்னா வெயிட் பண்ணலாம், ஓகேங்களா? பிகாஸ் வந்துட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து டைப் ரேட்டிங் இருந்துச்சுன்னா வந்துட்டு இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் அதிகமா கொடுப்பாங்க, ஓகேங்களா? அதாவது A320 அதாவது இந்த பேசஞ்சர் ஏர்கிராஃப்ட்ஸ்க்கான டைப் ரேட்டிங். ஸோ டைப் ரேட்டிங்னா என்னன்னு தெரியாதவங்க பாத்தீங்கன்னா இங்க கார்டில் போற வீடியோ மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க, டைப் ரேட்டிங்னா என்னன்னு வந்து தெளிவா சொல்லியிருப்பேன். ஸோ டைப் ரேட்டிங்னா வந்து பேசஞ்சர் கேரிங் ஏர்கிராஃப்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ டைப் ரேட்டிங் மாதிரி டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் இங்க கார்டில் போற வீடியோ இருக்கும், மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. டைப் ரேட்டிங்னா என்னன்னு தெரியாதவங்க, ஓகேங்களா? ஸோ இஸ் டைப் ரேட்டிங் பண்ணுவோம். ஸோ டைப் ரேட்டிங் பண்றதுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு 20 அது வந்து நீங்க பண்ற ஏர்கிராஃப்ட் பொறுத்து, ஓகேங்களா? ஸோ எவ்வளவுக்கு எவ்வளவு ஏர்கிராஃப்ட் பெருசா போதோ அவ்வளவுக்கு எவ்வளவு பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகும், ஓகேங்களா? உங்களுக்கு பாத்தீங்கன்னா வந்து 20-20 lakhs வச்சுக்கோங்க, 20-25 lakhs வச்சுக்கோங்க. மொத்தமா பாத்தீங்கன்னா வந்து இப்ப பைலட் ஆறதுக்கு எவ்வளவு செலவாது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு டிசிஏ எக்ஸாம்ஸ்க்கு பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம 2-3 lakhs வச்சிருந்தோம். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா வந்து 3 lakhs வச்சிருக்கோம், ஓகேங்களா? அண்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த மெடிக்கல்ஸ்க்கு பாத்தீங்கன்னா வந்துட்டு 20,000 வச்சிருந்தோம், ஓகேங்களா? ஸோ 3,20,000 வச்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து டிசிஏ எக்ஸாம்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா 10,000-20,000 வச்சுக்கலாம், ஓகேங்களா? வந்துட்டு 3,30,000, ஓகேங்களா? ஸோ 3,30,000 இருக்கு. அண்ட் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்மளோட மெயின் மணி வராது. ஸோ வந்து பாத்தீங்கன்னா சிபிஎல்க்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 45 lakhs வச்சுக்கலாம், ஓகேங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு 48 lakhs வருது, ஓகேங்களா? 48 lakhs 30,000 கிட்ட வருது. அண்ட் வந்து டைப் ரேட்டிங் நீங்க பண்றீங்க. ஸோ டைப் ரேட்டிங் வந்துட்டு நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அதாவது எந்த ஏர்கிராஃப்ட் வேணுமோ அந்த ஏர்கிராஃப்ட்டுக்கு வந்து நீங்க வந்துட்டு டைப் ரேட்டிங் பே பண்றீங்க, ஓகேங்களா? ஸோ 20 lakhs அது வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா வந்து 68 lakhs 30,000 வருது. ஸோ 70 lakhs, ஓகேங்களா? ஸோ 70 lakhs பட்ஜெட் வந்துடும் இப்போ நீங்க பைலட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சீங்கன்னா. இல்ல ப்ரோ நான் வந்துட்டு இங்கே கம்மியா பண்றேன் இங்கே கம்மியா பண்றேன் எப்படி இருந்தாலுமே பாத்தீங்கன்னா வந்துட்டு சிபிஎல் ஹோல்டர்ஸ்ல பேசின வரைக்குமே அண்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு இப்போ ஏர்லைன்ல பைலட்டா இருக்கவங்க அவங்க கிட்ட பேசின வரைக்குமே பாத்தீங்கன்னா வந்துட்டு எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க வந்துட்டு செலவு கம்மி பண்ண பார்த்தாலும் யூ வில் பி ஸ்பெண்டிங் மோர் தேன் 60 lakhs ஓன்லி, ஓகேங்களா? ஸோ வந்துட்டு நீங்க வந்துட்டு இந்த சிபிஎல் நான் கம்மி பண்றேன் ப்ரோ, அண்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த டிஜிசி எக்ஸாம்ஸ் வந்து
செல்ஃப் ஸ்டடி பண்ணியே இது பண்ற முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு என்ன பண்ணாலுமே ஸ்பெண்டிங் மோர் தென் 50 lakhs ஓகேங்களா, அதுல வந்துட்டு எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாது. பட் ஆனா மோஸ்டா பாத்தீங்கன்னா இப்போ பைலட் ஆயிருக்கவங்க, அதாவது 2015 to 2020 பாத்தீங்கன்னா வந்துட்டு பைலட் ஆயிருக்காங்களா, ஏர்லைன்ல சேர்ந்திருக்காங்களா, அவங்க கிட்ட வந்துட்டு நான் பேசின வரைக்குமே பாத்தீங்கன்னா வந்துட்டு தே ஹாவ் ஸ்பெண்ட் அரௌண்ட் 70 lakhs ஓகேங்களா. சோ வந்துட்டு இப்ப நம்ம பண்ண ஸ்பிளிட் அப்லயும் சரி அண்ட் வந்து நம்ம பைலட்ஸ்ட பேசினதுலயும் சரி எவ்வளவு செலவு பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு பைலட் படிக்க யூ வில் பி ஸ்பெண்டிங் அரௌண்ட் 60 to 70 lakhs ஓகேங்களா. பைலட்டுக்கு நீங்க எவ்வளவு செலவு பண்ண போறீங்க, எவ்வளவு செலவு பண்ணுவீங்கன்னு அந்த டீடைல்ஸ் கூட கொடுத்துட்டேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபார் மோர் ஏவியேஷன் அப்டேட்ஸ், ஏவியேஷன் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஏவியேஷன் நியூஸ். தேங்க்யூ.